வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு வழக்காடல் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மொத்த காலி இடங்கள் 27 அறிவிச்சிருக்காங்க. எங்கள் போஸ்டிங்னு பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் மதுரையில் போஸ்டிங் போடுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 17/6/2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிங்க. வாங்க, அந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இதுதான் அரசு வழக்காடல் துறையால் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை. சென்னை உயர்நீதிமன்றம் அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு இந்த அறிவிப்பானை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 27 பதவிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பணிபுரியும் இடங்கள் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் மதுரை. இடஒதுக்கீடு மற்றும் காலி பணியிடம் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் 27 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் விண்ணப்ப படிவம். இது வந்து மாதிரி தான், இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். புகைப்படம் இங்கே ஒட்டணும். அதாவது அரசு பதிவு பெற்ற அலுவலகத்திலிருந்து கையெழுத்து வாங்கி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். விண்ணப்பதாரர் பெயர், உங்கள் பேர், அப்பா பேர், உமனாக இருந்தால் கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, கல்வி தகுதி, விண்ணப்பதாரின் சான்று, சாதி மற்றும் மதம், அட்ரஸ்ஸு, அனுப்ப வேண்டிய முகவரி, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதாவது உங்கள் மேலே கேஸ் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலு, சான்றிதழோட விவரம், என்ன 8th, 10th, 12th அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் சிக்னேச்சர். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஃபெயிலானவங்க விண்ணப்பிக்க முடியாது, நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. முன்னாள் படை வீரருக்கு, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து கல்வி தகுதி இல்லை, அவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 4 சக்கர வாகனம் உரிமம் பெற்றவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். இது வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2021 படி 18லிருந்து பொது பிரிவினருக்கு 32, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 34 வயசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 37 வயது மிகாமலும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய அடையாள சான்றிதழ் அல்லது கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இது எல்லாத்தையும் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கோம். அப்ளிகேஷன் வந்து ₹50 அஞ்சல் தலையுடன் கூடிய சுய முகவரியிட்ட உரையுடன், அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட 50 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு கவரில் நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா அரசு தலைமை வழக்குரைஞர், உயர்நீதிமன்றம், சென்னை 104 அப்படிங்கிற விலாசத்துக்கு நீங்கள் அனுப்பணும். விண்ணப்பம் வந்து 17/6/2022 மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். அதுக்கு அப்புறம் அனுப்புகிற விண்ணப்பங்கள் வந்து நிராகரிச்சிருவாங்க. இந்த வேலைக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோகளுக்கு
எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.